நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, எல்லாத்துக்குமே இந்த சரீரத்தின் மீது வந்து ஒரு மோகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. மனிதர்களாக பிறந்து விட்டால் எப்போ முத முதல்ல நம்ம கண்ணாடியை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போருந்து நம்மளோட இறுதி காலம் வரையிலும் பார்த்திங்கன்னா இந்த உடலின் மீதான மோகம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இந்த உடலின் மீது கொண்ட பற்றின் காரணமாக, அதன் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்களே பாவத்திற்கான வழிகளை ஏற்படுத்தி விடுகிறது. இது இயல்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இப்போ இறைவனோட நாட்டத்தில் போகிறவங்களை மட்டும் கவனித்து பாருங்களேன். இறைவனே கதி அப்படிங்கிற அந்த நிலைக்கு போனவங்களை கவனித்து பார்த்திங்கன்னா இந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்றை விடுத்தவர்களாக இருப்பார்கள். அதாவது இயற்கையாக இந்த உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவாங்க, ஆனால் அதனோட அழகை பற்றி எப்போவுமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போது தான் உள்ளிருக்கக்கூடிய இறைவனை உணர முடியும். அந்த தாற்பரியத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒட்டு மொத்தமாக உடலை விட்டுறக்கூடாது. உடல் மீது பற்று அப்படிங்கிறது புறத்தோற்றத்தின் மீதான பற்று இருக்கும் வரையில் நம்மால் உள்ளிருக்கக்கூடிய ஜீவனை வந்து உணர்ந்து கொள்வது கடினமாகி விடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சித்தர்களை எடுத்துக்கோங்க, ஞானிகர்களை எடுத்துக்கோங்க. இந்த மேற்பூச்சான அலங்காரத்திலேயோ சிகை அலங்காரம் செய்கிறதுலையோ அல்ல மற்ற எந்த விதமான அலங்காரத்திற்கும் அவர்கள் நேரம் செலவிடுவதே இல்லை. அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதுமே இல்லை. இயற்கையாக என்ன இறைவன் கொடுத்தாரோ அதை அப்படியே பராமரிக்கிறார்கள். யோகங்கள் மூலமாக தங்களது உடலை வந்துட்டு வலுப்படுத்தி கொள்கிறார்கள். இந்த மாதிரியான செயல்களை செய்வார்களே தவிர, தவம் செய்வதன் மூலமாக தியானம் செய்வதன் மூலமாக முகப்பொலிவை பெறுவார்களே தவிர, இயற்கை மாறாக ரசாயனங்களை கொண்டோ அல்லது முகப்பூச்சிகளை கொண்டோ தங்களை அழகுபடுத்தி கொள்வதில்லை. அப்போ அவங்க இந்த புற தோற்றத்தின் மீது உள்ள பற்றுதலை வந்து விட்டுவிடுகிறார்கள். நம்மளுமே அப்படித்தான் யோசிச்சு பாருங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எப்படி இருந்திருப்போம், அதாவது பக்திமயமாக இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடல், இந்த முகம், இந்த முடி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் மெனக்கெடுவோம். எல்லாமே அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இவ்வளவு வெள்ளையாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் பற்றுதலின் காரணமாக வரும். எப்போது சிவனப்பாவை நினைக்க ஆரம்பித்தோமோ, எப்போது அவரை கலந்து விட வேண்டும் என்று உணர்ந்தோமோ அந்த நொடியே இந்த புறப்பற்றுதல் அப்படிங்கிறது போயிடுது. புறப்பற்றுதல்னால் நம்ம இங்கே என்ன, புறப்பற்றுதலானது போய்விடுகிறது. அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பக்தி நடையில் ஒரு அளவை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத. அடுத்தடுத்த நிலைகள் பல இருந்தாலும் முதலில் நாம் துறக்க வேண்டியது இந்த அழகு சம்பந்தமான புறப்பற்றை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ விபூதி அணிகிறதே வந்துட்டு பெரிய அழகு தானே. நம்ம சொல்கிறோம் அழகு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு நினச்சா நெற்றி நிறைய விபூதி அணிகிறதே அழகு தானே ஐயா. அந்த முகத்தை பார்க்கும்போது சிவகடாட்சமாக இருக்கும். அதை விட வேறு என்ன அழகு வந்து விட போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எப்பவும் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எழுவது அப்படிங்கிறது ஆன்மீக சாதகனுக்கு ஒரு சாதகமான நிகழ்வாக அமையும். நம்ம பொழுது முழுவதும் முயற்சி செய்வதை காட்டிலும் அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அமர்ந்து தியானிப்பதோ அல்லது இறைவனை உணர முயற்சி செய்வதோ சிறப்பான பலன்களை அளிக்க வல்லது. அதனால் புற தோற்ற பற்றுதலிலிருந்து விலகி இறைவனை உள்ளார நினைத்து அவரை உள்ளத்தில் வந்துட்டு அழகுபடுத்தும் பொழுது எப்படி அழகுபடுத்த முடியும்? நம்ம பக்தி என்னும் மாலையால் இறைவனை உள்ளுக்குள் இருக்கின்ற இறைவனை அழகுபடுத்தும் பொழுது உள்ளே அழகாக அழகாக நாம் புறமும் ஜொலிக்க ஆரம்பிக்கும். அதுதான் உண்மை. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓம் நம சிவாய்.